Hi everyone. So in the video, எதுக்கு நான் பேசணும்னே எனக்கு தெரியல ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது. என்னென்னா 2023 கவுன்சிலிங் 2022 கவுன்சிலிங் இதே பிரச்சனை நடந்தது. 2023 கவுன்சிலிங் இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மாணவர்கள் கம்மியான மாணவர்கள் தான், சீட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 500 சீட் தான் ஒதுக்குறாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ் மூணு 150 சீட்டு, அண்டு இதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஷியல் டிசபிள். இதெல்லாமே நமக்கு தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு முடிய போகுது. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே தெரியாமல் ஒரு 20-30 சாய்ஸ் இல்லை 10 சாய்ஸ் அந்த மாதிரி கொடுத்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போது 7.5 ரிசர்வேஷன் முடிஞ்சு தெரியுங்களா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எக்ஸ் சர்வீஸ்மென் டிஃப்ரென்ஷியல் டிசேபிள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 7.5 வரவங்களுக்கு முடிஞ்சு தெரியுங்களா, அதுலேயும் அதே தவிர தான் நிறைய பேருக்கு நாட்டை லட்டு தான் வந்து சீட்டு கம்மியாக இருக்குன்னு தெரியுது. உங்களுடைய ரேங்க்கு முன்னாடி இருந்தால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு தெரியுது, முன்னாடி இருந்தவங்களுக்கே சீட்டு கிடைக்கல. உதாரணத்துக்கு ஒரு 300 ரேங்க் 400 ரேங்க் இருக்கிறவங்க 200 ரேங்க் இருக்கிறவங்களுக்கே கிடைக்கல, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தவறலாம் பண்ணு. ஸோ இது எவ்வளோ வீடியோ போட்டாலும் சரி, எவ்வளோ தடவை சொன்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. உதாரணமாக என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எனக்கு டவுட் கேட்டிருந்தாங்க. நான் அந்த சாய்ஸில் பார்க்குறேன், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சாய்ஸ் தான் வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, சார் எங்கேயுமே எனக்கு அலோகேஷன் காமிக்கலை, சீட்டு அனேபிளாக இருக்கல, நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி காமிச்சேன், புரிஞ்சுதுங்களா, டெமோ நான் பண்ணி காமிச்சேன் காலையில் உங்களுக்கு, அந்த 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுட்டே போவோம் இல்லையா. அவர் சொல்கிறாரு அங்கே அனேபிளாக இல்லை, எனக்கு வந்து அங்கே சீட் இல்லாத மாதிரி இருக்குது, நிறைய எனக்கு பிடிச்ச காலேஜஸ் இல்லை. கரெக்டு தான், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் சீட் கம்மியாக தான் இருக்கும். நீங்களே நான் காலையில் பார்த்தீங்க, ஒரு சில காலேஜே இல்லை அப்படிங்கிறது வந்துச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லேயே காலேஜஸ் இல்லை, ஏன்னா அவங்க கம்யூனிட்டிக்கு தகுந்த மார்க்குக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் மார்க்குக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அங்கே சீட் இல்லைங்கிறதுனால தான் அங்கே வரலை, நோ டேட்டா அப்படின்னு காமிச்சது. இது ஒரு முக்கியமான பதிவு, நோ டேட்டா அப்படிங்கிறது. இந்த மாதிரி ரவுண்ட் ஒன்றுக்கு வருமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டு ஒன்றுக்கு அந்த மாதிரி வராது, புரிஞ்சுதுங்களா, ரவுண்டு ஒன்றுக்கு அந்த மாதிரி வராது. ரவுண்டு ஒன்றுக்கு தான் 157,000 சீட்டு அப்படியே ஜென்டர் கவுன்சிலிங்கில் 28ஆம் தேதி நடக்க போகிற கவுன்சிலிங்கில் அப்படியே அப்பட்டமாக எல்லா காலேஜிலும் எல்லா சீட் இருக்கும். இவங்க எடுக்கிற ஒரு 700 சீட்னாலும் நமக்கு எதுவுமே ஆயிடாது. இந்த 700 சீட்டில் நல்ல கல்லூரியும் எடுத்திருப்பாங்க, மீடியமான கல்லூரியும் எடுத்திருப்பாங்க, சுமாரான கல்லூரியும் எடுத்திருப்பாங்க, நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், நமக்கு அப்படியே சீட் கிடக்கும். நம்ம இந்த தவறு பண்ணிடக்கூடாது. நமக்கு ஒரு ஒரே ஒரு அட்வான்டேஜ் தெரியுங்களா, எல்லா காலேஜ்லையும் எல்லா சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு எவ்வளோ பிரான்ச் ஒன்று வச்சுக்கலாம், எவ்வளோ காலேஜஸ் ஒன்று வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குற டவுட்டு, சார் ஒரு காலேஜில் எவ்வளோ பிரான்ச் வைக்கலாம், நான் தான் சொல்லணும், 4-5 பிரான்ச் வரைக்கும் வைக்கலாம். ஏன், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அந்த காலேஜில் எல்லா பிரான்ச் வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு ப்ரையாரிட்டி பிரான்ச்சஸ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க. நம்மளோட மந்திரம் நம்ம சொல்லி கொடுத்துருக்குற 3 தான், விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த 3 விஷயம் தான். 100 சாய்ஸ் வரணும், 100 சாய்ஸ்க்கு மேலே வரணும், ஒரு காலேஜில் 4 பிரான்ச் போடணும். 3rd விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மந்திரம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிடைக்காதுங்கிற கல்லூரி. இப்போ நான் 180 கட் ஆஃப் சிஇஜி கேம்பஸில் கிடைக்காது, ஆனால் நான் வைப்பேன், எனக்கு இங்கே சீட்டு காட்டுது, நான் வைப்பேன் சாய்ஸ் ஃபில்லிங்கில், கிடைக்குதோ இல்லையோ, லக்கில் கிடச்சதுன்னா கிடைக்காத கல்லூரிகளில் வச்சுக்கிட்டே வரணும். 20-25 சாய்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் 25-50 வரைக்கும், 50-60 வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு மீடியமான. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டில் ட்ரிப்ளி கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் ரேங்க்கும் கிடைக்கிற காலேஜ் வந்து லாஸ்ட்டில் ஒரு 40 வச்சுக்கோங்க. இப்போ 100 சாய்ஸில் கண்டிப்பாக நாட்டை லெட்டர்னு உங்களுக்கு வராது. நாட்டை லெட்டர்னு வந்த கேசஸ் நேற்று சொன்னேன்னா, ஒரு வீடியோவே போட்டேன்னா, அந்த மாதிரி வராது, உங்களுக்கு அலர்ட் ஆகும். அலர்ட் ஆனாலும் 50 ஆகட்டும் 60 ஆகட்டும் ஏதோ ஒரு சாய்ஸ், 61 சாய்ஸ் வரைக்கும் ஏதாவது ஒன்று, எந்த சாய்ஸ் ஆனாலும் ஆகட்டும், ஆச்சுன்னா லக்கு. 62rd சாய்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுங்க. அப்போர்டில் என்ன கிடச்சா என்ன, எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், செம்ம காலேஜ் வச்சுருக்கீங்க, அதுவும் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி நான் சொல்லியிருக்கேன் எப்படி வைக்கணும்னு, சூப்பராக உங்களுக்கு காலேஜ் அமைஞ்சிருக்கு. இதுதாங்க, இது யாருமே கரெக்டாக பண்ண மாட்டுறாங்க, கண்டு வேணிக்கு பண்ணுறாங்க. ஒன்று, ரெண்டாவது இதெல்லாம் எதுக்கு சார், திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். சாய்ஸ் லாக்கு நான் எப்போ பண்ண சொன்னேன், சாய்ஸ் லாக் உங்களுக்கு டைம் எப்போ முடியுதோ அதுக்கு முன்னாடி, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது நீங்களே பண்ணிடுங்க, இல்லையா அது விட்டுருங்க, மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக. இதில் என்ன கூத்துனா, நேற்று எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூப்பிட்றாரு, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாணவன் சொல்கிறான், சார் 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு நான் திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாட்டான், நான் ரீஆர்டர் பண்ணிட்டேன். எதுக்கு, அது உங்கள் டைம் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு, 5 மணிக்கு லாக் ஆகும்னு சொன்னாங்க. இதில் என்ன கூத்துனா,
கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே 5 மணிக்கு லாக் ஆகணும், 5 மணிக்கு சில டைம் லாக் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. அது 7 மணியாக கூட இருக்கலாம், சரிங்களா? 5 மணிக்கு லாக் ஆகலைன்னா 7 மணிக்காக கூட இருக்கலாம். அப்படியா? ஒன்று, நீங்கள் மேனுவலாக லாக் பண்ணிடுங்க அந்த டைமில், இல்லை அப்படின்னா அதுவும் ஆயிடும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதில் போயிட்டு அந்த டைமில் போயிட்டு மாற்றிட்டுலாம் விளையாண்டுருக்காதிங்க, திடீர்னு லாக் ஆச்சு என்ன பண்ணுவீங்க? இந்த தவறும் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு ஃபீஸ் கம்மியான காலேஜும் வேணுங்கிறீங்க, ரெண்டாவது வந்து எனக்கு நல்ல கல்லூரியும் வேணுங்கிறீங்க, மூணாவது சாய்ஸ் பிடிக்கல கம்மியாகவும் வைக்கிறீங்க, இப்படி எல்லாமே உங்களுக்குள்ளே கொஸ்டின்ஸ் நிறைய வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்? உங்களுக்கு ஃபீஸ் கம்மியான காலேஜாக எடுத்துக்கோங்க, தப்பில்லை. ரெண்டாவது நல்ல கல்லூரியும் பார்த்துக்கோங்க, தப்பில்லை. சாய்ஸஸ் நிறைய கொடுங்க. சாய்ஸ் லாக்குக்கு 3 நாள் டைம் தராங்க ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு. ரவுண்டு 1ல 28,000 பேரும் 22,761 பேரும் அட்டன் பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது. அட்டன் பண்ணிங்கன்னா என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, 100லேருந்து 125 சாய்ஸ் வைங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காலேஜ் கிடைக்கும். இது சத்தியம். இது வந்து எல்லா வீடியோலையும் எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது தான், எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறது தான், இது நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை, புரிஞ்சுதுங்களா? ஸோ தயவுசெய்து அந்த கல்லூரியை, உங்களுக்கு ஒரு சீட்டு தாங்க வேணும், அதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். சொகுசாக நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எங்கேயும் அலைய தேவையில்லை. லேப்டாப்பில் பண்ணுங்கள், ஃபோனில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபோனில் நீங்கள் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் ஃபோனில் நம்ம வந்து, நான் இன்னைக்கு காலையில் டெமோ ஃபோனில் தான் பண்ணேன். ஃபோனில் பண்ணுறேன்னா மேலே பண்ணுறேன்னா அது 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற 6, 7th கீழே போயிரு, கீழே இருக்குது, அது மேலே வரமாட்டேது. மேலே வரலான்னு பார்த்தா ரீஆர்டர் ஆயிடுது. உதாரணத்துக்கு ஒரு 5th சாய்ஸ் வந்து 4th வந்துடும், 4th சாய்ஸ் இப்படி நான் புஷ் பண்ணுறேன் இல்லையா ஃபோனில், டச்சு தானே, 4th வந்து 1வது வந்துடுது. கீழே 5க்கு மேலே இருக்கிறதெல்லாம் வரமாட்டேது, வரமாட்டேதுன்னா அந்த ஸ்க்ரால் ஆக மாட்டேது, ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. இதுதான் ஃபோனில் பண்ணாதீங்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கொடுத்து பண்ணாதீங்க, லாகின் ஐடி ஷேர் பண்ணாதீங்க. இது நான் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன். உங்கள் ஒழுக்கமாக உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் லேப்டாப் முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பண்ணுங்கள். லேப்டாப் இல்லையா, கடன் வாங்கி பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இல்லையா ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்களா, உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போய் நீங்கள் ஒழுக்கமாக உட்காந்து ஒரு முடிவு பண்ணி பண்ணுங்கள். 3 நாள் டைம் தராங்க ரவுண்ட் 1க்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு நாளைக்கு 1 நாள் டைம் இருக்குது. ஒழுக்கமாக நான் சொன்னது கேட்டாவது ஒழுக்கமாக சாய்ஸஸ் நிறைய வைங்க. நிறையனா எவ்வளோ சார் வைக்கணும்? 150 சாய்ஸ் வைங்க. இப்போ என்ன சார், எங்கேயுமே சீட் இல்லை சார், எனக்கு ஒரு சாய்ஸ் தான் சார் வைக்க முடியுது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அவ்வளோதான் தம்பி சீட்டு. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லா கல்லூரியும் வைக்கணும், சரிங்களா? அப்போ ஒரு மாணவன் நினைப்பான், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் சார் எனக்கு வேணும், சென்னையிலலாம் வச்சா ஆகாது, கோயம்புத்தூரில் நல்ல கல்லூரியே 15-20 தான் இருக்கும், 20 சாய்ஸ் தான் சார் வருது அப்படின்னு விட்டுருவான். அப்போ நாட்டை லெட்டர்னு வந்துடும், ஏன்னா அவன் மார்க்கு கம்மி. முன்னாடி இருக்க மாணவனுக்கு சீட் கிடச்சிது, இருக்கிறதே 500 சீட்டு, முன்னாடி இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேங்கிங்க்கும் நல்ல கட் ஆஃப் இருக்கிற மாணவனுக்கு போயிடுது. அப்போ பின்னாடி இருக்கவனுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இந்த பிரச்சனையை வேண்டாம், கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் பில்லிங் கொடுங்க, நல்லா பண்ணுங்கள். ரவுண்ட் 1 மாணவர்கள் இதுதான் நான் சொல்கிறேன், மந்திரம் 3 மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன், அது மறந்துடாதீங்க. 125 சாய்ஸ் வைங்க, பெஸ்ட்டை கொடுங்க. சாய்ஸ் லாக்கு பண்ணாதீங்க, 3வது நாள் பண்ணால் போதும், 3வது நாள் மத்தியானத்துக்கு மேலே பண்ணால் போதும், இல்லை பண்ணால் முட்டாலும் சந்தோஷம், அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும், புரிஞ்சுதா? என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு கொண்டு போகணும் என்னங்கிறதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஆல்ரெடி வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த குளறுபடி மட்டும் பண்ணாதீங்க, சாய்ஸ் லாக் மறந்துடாதீங்க, அந்த பிரச்சனை வந்து மறந்துடாதீங்க. அதே மாதிரி தான் சாய்ஸில் கடகடன்னு பண்ணிவிட்டு ஒரு 5 மணி முடி வெயிட் பண்ணிட்டு, ஒரே நாளில் 5 மணி முடி வெயிட் பண்ணிட்டு திடீர்னு டவுன்லோட்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த PDF டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் பாருங்கள், நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறீங்கள, அது பார்க்கும்போது சரியாக தெரியலனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த PDF ஒரு டைம் பாருங்கள். இல்லை என்ன மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது அனுப்புங்க, அது எந்த ஆர்டரில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். அதிலே போட்டிருக்கான் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கான். சாய்ஸ் லாக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன கேட்கும்? OTP கேட்கும். உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் மொபைல் நம்பரில் இல்லை உங்கள் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் OTP வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தானே உங்களுக்கு வந்து சாய்ஸ் லாக் ஆகும். இவ்வளோ விஷயமும் நடந்தும் நீங்கள் வந்து தப்பாக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து நாட்டை லெட்டர் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக கல்லூரி கிடைக்காமல் போகிறதுக்கும் நல்ல கல்லூரி கிடைக்காமல் போகிறதுக்கும் அது நீங்கள் தான் காரணம். கம்ப்யூட்டர் காரணம் கிடையாது, இல்லை யாரும் காரணம் கிடையாது. சொந்த முயற்சியில் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணுறீங்க, எவ்வளோ கட் ஆஃப் ஆனால் இருக்கட்டும். தயவுசெய்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சொல்லக்கூடியது இன்னும் 2 நாள் தான் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ என்னோடய இது சொல்லிட்டேன், நீங்கள் முடிஞ்சால் கேளுங்க, இல்லை அப்படின்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் கீழே வந்து எனக்கு கோபம் கிடையாது, ஏன்னா யாருமே அது பின்பற்றுறது இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே, கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை பதிவு பண்ணுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் சொல்கிறதான் கேட்க மாட்டேறீங்க. அவ்வளோ, தேங்க்யூ.